தன்னோட படத்துக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுத்து நடிக்கக்கூடிய நடிகர்களில் ஒருத்தர் தான் சியான் விக்ரம். இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விக்ரம் தமிழ் சினிமாவில் என் காதல் கண்மணிங்கிற படத்தில் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் ஆனார். இந்த படத்துக்கு அவருக்கு சம்பளம் கம்மியாக தான் கிடச்சிது. அப்படியே போக போக சேது, காசி, பிதாமகன் போன்ற இப்படங்களை கொடுத்ததுனால அவரோட சம்பளம் பல மடங்கு உயர்ந்துருச்சு. விஜய் அஜித்துக்கு அடுத்து லீடிங் ஆக்டரில் ஒருத்தராக வந்தார். விக்ரம் $20 மில்லியன் சொத்து வச்சிருக்காரு. அதாவது இந்திய மதிப்புப்படி 129 கோடி சொத்து வச்சிருக்காரு. இவரோட ஹவுஸ் சென்னையில் இருக்கிற பெசன் நகரில் இருக்கு. இவர் இருக்கிற வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அதுவே 20 கோடி. விக்ரம் கிட்ட இருக்கிற கார் எல்லாம் என்னன்னா ஆடி A8. இதோட காஸ்ட் எவ்வளோன்னா 3 கோடி. அடுத்ததா போர்ச்சுகேரரா எஸ். இந்த காரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,42,00,000. விக்ரம் படத்தில் நடிச்சதால மட்டும் இவ்வளோ சம்பாதிக்கல, வேறு சில வழி மூலமாகவும் சம்பாதிக்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். இவர் ஒரு பிளேபேக் சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட், டெலிவிஷன் ஷோஸ்லையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொக்கோகோலா, ப்ளூக் பான், மணப்புரம் கோல்டன் ஃபினான்ஸ் அண்ட் லீசிங், ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ் இந்த கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. July 2009 ரியல் லைஃப் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓனாக ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக சம்பாதிச்சிருக்காரு. துருவ நட்சத்திரம் ஸ்கெட்ச் படத்துக்காக பல கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரு. வரும் காலத்தில் அவரோட சொத்து பல மடங்கு ஆகும்னு சொல்லப்படுது. அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.